கும்பகோணம் அருகே முருகப்பெருமானின் நான்காம் படை வீடான சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு இன்றிரவு மழைத்தூரலை பொருட்படுத்தாமல் தங்கமயில் வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவும் தொடர்ந்து நேத்திர புஷ்கரணியில் பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட அழகிய தெப்பத்தில் சுவாமி எழுந்தருள தெப்போற்சவமும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். கும்பகோணம் அருகே உள்ள சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் முருகனின் அறுபடை வீடுகளில் நான்காம் படை வீடு ஆகும். கட்டுமலை கோவிலான இதில் 60 தமிழ் வருட தேவதைகள் 60 படிக்கட்டுகளாக இருந்து இத்தலத்திற்கு வரும் முருக பக்தர்களுக்கு சேவை செய்வதாக ஐதீகம். மேலும் தந்தை சிவபெருமானுக்கே ஓம் எனும் பிரணவ மந்திரப் பொருளை குருவாக இருந்து உபதேசம் செய்து சுவாமிக்கே நாதனானதால் இங்கே முருகப்பெருமான் சுவாமிநாத சுவாமி என போற்றப்படுகிறார். இத்தகைய சிறப்பு பெற்ற தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிக்கிருத்திகை சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் ஆடிக்கிருத்திகையை முன்னிட்டு இன்று அதிகாலை திறக்கப்பட்டு மூலவர் சுவாமிநாத சுவாமிக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து தங்க கவசம் வைரவேல் ஆகியவற்றுடன் அருள்பாலித்த சுவாமியை நீண்ட வரிசையில் வந்து ஆயிரக்கணக்கானோர் தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இன்றிரவு கொட்டிய மழை தூறலையும் பொருட்படுத்தாமல் தங்கமயில் வாகனத்தில் சுவாமி திருவீதி உலாவும் தொடர்ந்து நேத்திர புஷ்கரணியில் அழகிய பல வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்திற்கு சுவாமி எழுந்தருள தெப்போற்சவமும் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்து மகிழ்ந்தனர். இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.